இயேசு கிறிஸ்துவின் இணையநாமத்தில் என் டைம் லேபர்ஸ் ஊழியர்கள் மற்றும் ஊழியத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ இயர் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்குமே சிக்கன், மட்டன், கேக்கு, புது ட்ரெஸ்ஸு, சர்ச்சுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போக விருப்பம் இல்லாதவங்க வந்து பார்ட்டி கிளப்பு அங்கே போகிறது, அவ்வளோத்துக்கு வசதி இல்லாதவங்க பீச்சு பார்க்கு. நியூ இயர் அன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து பிஸியாகவே இருப்போம். ஸோ அது வந்து ஒரு பழக்கம் ஆகிடுச்சு. நியூ இயர் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடாது, இல்லைனாக்கி வீட்டில் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல மாறிக்கிட்டே இருக்கும். பணக்காரங்க வந்து கிளப்பு போவாங்க, கொஞ்சம் இல்லாதவங்க வந்து பீச்சு பார்க்கு அந்த மாதிரி போவாங்க, கிறிஸ்டின்ஸ் வந்து சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடங்களும் மாறும். பட் எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரிசொல்யூஷன், அப்படின்னா தீர்மானங்கள். புது வருஷத்தில் நான் இது இது செய்யணும் அப்படின்ட்டு எல்லாருமே தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானம் வந்து ஆல்மோஸ்ட்டு, ஏன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மீம்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே சோஷியல் மீடியா நிறைய மீம்ஸ் போட்டிருப்பாங்க. ரிசொல்யூஷன் எடுப்பாங்க, ஒரு 1 வீக்லேயே எல்லாத்தையுமே கை விட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய ரிசொல்யூஷன் எடுத்திருப்பீங்க. பட் நம்முடைய வாழ்க்கையை வந்து மாற்றுற மாதிரி, வாழ்க்கையை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு 5 ரிசொல்யூஷன் மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன், பைபிள் ரீடிங். ஸோ இந்த பைபிள் ரீடிங் அப்படிங்கிறது வந்து வெறும் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் கிடையாது, அது வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாருமே வாசிக்கலாம். ஸோ அது பைபிளில் என்ன இருக்குது அப்படின்னாக்கி, பூமி உருண்டை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை, ஒரு விஷயத்தை வந்து ரீசெண்டாக 19th century 18th centuryலேயோ தான் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. பூமி வந்து உருண்டையாக இருக்குது, பூமி உருண்டை அப்படின்றது வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே பைபிள், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட அந்த பைபிளில் வந்து ஒரு வசனம் சொல்லுது, அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் அப்படின்னு. அப்போ இது வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து ரீசெண்டாக தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. பட் முன்னாடியே வந்து ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கோழி ஃபஸ்ட் வந்துச்சாங்க இல்லை முட்டை வந்துச்சா அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப வருஷமாகவே போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கோழியா இல்லை முட்டையா, ஒருவேளை முட்டை வந்திருக்குமோ இல்லை கோழி வந்திருக்குமோ அப்படின்ட்டு. பட் பைபிள் தெளிவாக சொல்லுது, அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீவராசிகளையும் பறவைகளையும் உருவாக்கினார், அதுக்கப்புறமா அதுலேருந்து தான் வந்து ஜென்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் கோழி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பைபிள் சொல்லுது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத, நீங்கள் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கிற நிறைய விஷயங்களை வந்து பைபிள் சொல்லுது. ஸோ இதனாலேயாவது நீங்கள் வந்து அந்த பைபிளை படிக்கலாம். ஸோ டெய்லி கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு பக்கமாக நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து பைபிள் புரியலை அப்படின்றது தான் ஒரு கம்ப்ளைண்ட், அதனாலேயே அவங்க படிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து படிக்க படிக்க தான் புரியும். நம்ம தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்ட்டு. இப்போ வரைக்க வரைக்க தான் அந்த ஒரு டிராயிங் அப்படிங்கிறது வந்து அது பியூட்டிஃபுல்லாக மாறும். அதே மாதிரி தான் படிக்க படிக்க தான் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியும். அதனால் இந்த நியூ இயரில் வந்து ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தால் பைபிள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. ஓகே, செகண்ட் ஒன், ப்ரேயர். ஸோ இந்த ப்ரேயர் அப்படின்றது வந்து ஒரு கூட்டு, அது ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கூட்டு பிரார்த்தனை அப்படின்ட்டு. இது வந்து ஸ்பிரிச்சுவல் நான் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் வந்து பயன்படுத்துகிற வார்த்தை, கூட்டு பிரார்த்தனை அப்படின்னாக்கி எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரொக்ளைன் பண்ணும்போது, எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து உச்சரிக்கும் போது அந்த விஷயம் வந்து அப்படியே நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ப்ரேயரும் செய்கிற ஒரு விஷயம். ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படின்றது வந்து உலக பிரகாரமானவங்களும் நம்புகிறாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறாரு, விசுவாசி வாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், நீ விசுவாசித்தால் உனக்கு விசுவாசித்தபடியே ஆகும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ என்ன அப்படின்னாக்கி நம்ம வந்து நிறைய டைமில் ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஏ ப்ரேயர் பண்ணுறாங்க ஆனாலும் நடக்கலை அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம். வேலை பார்க்கும்போது வார வாரம் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது அதை பார்த்து கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் ஐட்டம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்து கொடுப்பாங்க. அப்போ ஒரு பாட்டிக்கு வந்து, பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும், என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் எழுதிக்கிற நோட் பண்ணிட்டு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா, சரி எழுதிக்கோப்பா அப்படின்ட்டு. ஆக்சுவலி உங்களுக்கு சுகர் இருக்குது, இருந்தாலும் எனக்கு பிஸ்கட் வேணும், பழம் வேணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சுகர் ஐட்டமாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது, கொடுக்க மாட்டாங்க தான், இருந்தாலும் எழுதுவே ஒரு வேளை கிடச்சிருச்சுனாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதே தாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும். ப்ரேயர் பண்ணுறோம், பண்ணும்போது பண்ணுறது கிடைக்காது தான், இருந்தாலும் ப்ரேயர் பண்ணி வைப்போம், ஒரு வேளை கிடச்சிருச்சுனா, இந்த ஒரு டியூனில் தான் நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, கிடைக்கும்னு நம்பி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஒரு வேளை அது வந்து நடக்காமல், எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும் அப்படிங்கும்போது உங்களுடைய சம்பளம் 10,000 ரூபாவாக இருக்கும், ஆனாலும் நீங்கள் 1 கோடி ரூபாய் வேணும் வேணும் நம்பிக்கையோடு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்களேன், சொல்ல முடியாது. ஒரு வேளை லாட்ரி ஷீட் கூட அடிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இது வந்து நடக்கும் அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பைபிள் அதான் சொல்லுது, விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு ப்ரேயர் பண்ணிங்க அப்படின்னாக்கி நோயாளியாக இருந்தால் கூட அவனை வந்து ரட்சிக்கலாம். அது எந்த நோயின்னு சொல்லலை,
அது வந்து கேன்சராக இருக்கலாம், எய்ட்ஸாக இருக்கலாம், எந்த நோயும் சொல்ல, பட் எந்த நோயாக இருந்தாலும் குணமாகும் அப்படின்ட்டு ஆண்டவரே சொல்லிட்டார். அதனால் நீங்கள் வந்து புதிய வருஷத்தில் ஒரு முடிவெடுக்க விரும்புவீர்கள் ஆனால் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறேன், டெய்லி ஒரு 5 நிமிஷமாவது நான் ப்ரேயரில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுங்க. தேர்ட் ஒன், புக் ரீடிங், புத்தக வாசிப்பு அப்படின்றது வந்து இந்த நாட்களில் 20th century ஓரளவுக்கு போயிட்டு 21st century சுத்தமாக அந்த புக் ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மொபைல்லே புக் வருது, அதையும் தாண்டி புக் சம்மரின்னு புதுசாக இது பண்ணிருக்கிறாங்க. அது அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதிலேயே வந்து யாரோ ஒருத்தவங்க வாசிச்சிடுறாங்க, அதை வாசிக்கிறத வந்து நம்ம கேட்டுக்கிட்டாக்கி நம்ம புக்கை படித்த ஒரு ஃபீலிங் வந்துடுது அப்படின்னு நம்மளும் நினச்சிக்கிறோம். ஆனால் ஒரு புக்கை வாங்கி அதை புரட்டி பார்த்து படிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கி உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு ஃபோக்கஸ் ஆகுதுங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து தியானிச்சு ரிசர்ச் பண்ண ஒரு விஷயம், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து டைவெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் அழகாக சொன்னார், வேகமாக நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கும்போது உங்களுடைய மைண்ட் வந்து வேகமாக செயல்படும். வேகமாக செயல்படும்போது எல்லாமே வேகமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்க அதுக்கப்புறம் நினைக்க ஆரம்பிச்சுருவீங்க. எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒருத்தங்களை ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் உட்கார வைங்களேன், சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ண அதே ஒரு ஃபீலிங்கில் டெய்லி எதையாவது பண்ணிகிட்ருக்கணும், ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும்னே நினைப்பாங்க. அதேமாதிரி ஒரு வேலையும் பண்ணாத ஒருத்தங்க திடீர்னு ஒரு வேலையை கொடுங்களேன், செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக சும்மா இருந்துட்டு இனிமேல் என்னடா வேலை பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய மைண்டும் ஸ்லோவாக போகணும் அப்படின்றது தான் கடவுளுடைய விருப்பம். பட் இந்த நாட்களில் எல்லாமே ஸ்பீட் ஆகிடுச்சு, எல்லாமே நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கள், 5 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து ஒரு மேகியை வாங்க, 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே ஸ்பீடாக நடக்க கிடச்சிடும் சொல்லி 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 எல்லாத்தையுமே உடனே வேணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னாக்கி அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு ஹீரோ இருப்பார், அவர் கடைசி சாப்டர் வரைக்கும் அப்படி ஸ்லோவாக போயிட்டுருக்கும். அதை படிக்கும்போது நம்மளுக்கே கடுப்பாக என்னடா இது இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ட்டு. இதே ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக எடுத்து காட்டுறீங்களேன், அது ஈஸியாக பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கே நம்மளுடைய சிந்தனை கற்பனை திறன் வந்து அப்படியே மட்டுப்படுத்தப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. வாழ்க்கை ஸ்பீடாக போச்சுனாக்கி என்னங்க பிரச்சனை அப்படின்னா எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் ஸ்பீடாக கிடைக்கணும்னு நான் நினச்சிட்றேன், எதிர்பார்க்குறேன். ஸோ ஸ்பீடாக கிடைக்காத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஐயோ என்னடா வாழ்க்கை இது, பேசாமல் செத்துலாம் போல இருக்குது அப்படின்லாம் எனக்கு நம்மளுக்கு தோணுது. ஏன் அப்படின்னாக்கி நினச்சது ஒன்று சீக்கிரம் நடக்கலை அப்படின்ட்டு. ஸோ சீக்கிரம் நடக்காது, எதுவுமே சீக்கிரம் நடக்காது, எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு ஒரு சாதம் வடிக்கணும் இல்லை ஒரு இட்லி அவிக்கணும் அப்படின்னாக்கி ஃபஸ்ட் அந்த மாவை அரிசியை ஊற போடணும், அது வந்து ஆட்டணும், புளிக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் இட்லியை ஊற்றணும். இட்லியை ஊற்றியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு தான் அந்த இட்லி கிடைக்கும். பட் எனக்கு எடுத்த உடனே இட்லி கிடைக்கணும் அப்படின்னாக்கே அது முடியாது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்லையும் சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. பட் நம்ம சில விஷயங்கள் வந்து அது எடுத்துக்கொள்ளக்கூடிய டைமை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ புக்கு படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பொறுமை, நிதானம், இந்த மாதிரியான இதெல்லாம் வரும். ஏன் அப்படின்னாக்கி புக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொறுமையான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு பக்கத்தை 2 நிமிஷத்தில் படிக்கணும், 2 நிமிஷத்தில் தான் படிக்க முடியும். அதை நீங்கள் 1 நிமிஷத்துலேயோ இல்லை 1/2 நிமிஷத்துலேயோ சுருக்கி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கே அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு புரியாது. பட் அப்படியே நம்ம வாசிச்சுட்டு போயிடலாம், ஆனால் அந்த விஷயம் என்னென்னே புரியாது, என்ன படித்தோம்னே புரியாமல் போயிடும். ஸோ பொறுமையாக வாசிக்கும் போது அப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொடுக்கப்படுறது ஒரு பொறுமையான ஒரு விஷயம் தாங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. தியானமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ புக்கு படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொறுமை உருவாகும். அந்த பொறுமை உருவாயிச்சுனாக்கி ஏன்னா அது திட்டினா அப்படின்னா உடனே திட்டணும்னு தோணாது, எனக்கு ஆல்ரெடி பொறுமை வந்து உள்ளே பில்டப் ஆகிடுச்சு. அதனால் சரி ஏதோ ஒரு விஷயத்தினால திட்டுறா போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கோ. இன்னொன்று, நீங்கள் புக்கை படிக்க வாழ்க்கைனா என்னன்னு புரியுங்க, மனுஷங்கன்னா என்னன்னு புரியும், வாழ்க்கைனா என்ன புரியும், என்ன தான் நடக்குது நம்ம சுற்றி நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கி அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட சண்டை போடுறதோ இன்னொரு பிரச்சனை பண்ணுறதோ இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஒருத்தர் வந்து அழகாக சொன்னார், புக்கு படிச்சிட்டான் அப்படின்னாக்கி ஒருத்தவங்க வந்து ஒரு புக் ரீடராக மாறிட்டான், புத்தக வாசிப்பாளனாக மாறிட்டான் அப்படின்னாக்கி அவன் வந்து தெருவில் நின்று சண்டை போட்டுட்ருக்க மாட்டான், வீட்டில் இருந்து கட்டவாத்தில் அவங்க பொண்டாட்டியை திட்டிகிட்டு இருக்க மாட்டான், வீட்டில் பிரச்சனையே இருக்காது, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னாக்கி புத்தகம் அவ்வளோ வேலை பார்க்குது. அதனால் ஒருவேளை நீங்கள் வந்து புது வருஷத்தில் ரிசொல்யூஷன் எடுக்கிறது என்ன ரிசொல்யூஷன் எடுக்கணும்னே தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கி புத்தகம் வாசிக்கிறத ஒரு பழக்கமாக மாற்றணும் அப்படின்ட்டு ரிசொல்யூஷன் எடுங்க. உண்மையிலே ஒருவேளை ஒரு புக்கை வந்து ஒரு மாதமாக கூட வாசிச்சுட்ருக்கலாம், பரவாயில்ல, டெய்லி ஒரு 10 பக்கம் டெய்லி ஒரு 20 பக்கம் வாசிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஸோ வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள உங்களை அறியாமலே நிறைய விஷயங்கள் உருவாக்கப்படும். அதை நான் என்னுடைய லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது ரிசொல்யூஷன், உடல் ஆரோக்கியம்.
பழைய நாட்களில் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வேலையே வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும்தான், விவசாயமாக இருக்கும், மாடு மேய்க்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஐடி ஃபீல்டு, ஏசியில் உட்காந்து பார்க்குற வேலை, இந்த மாதிரி உட்காந்து பார்க்குற வேலை அதிகரிச்சதுனால இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய நோய் வந்துருச்சு. சுகராக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், நிறைய நோய்கள் வந்துருச்சு. ஸோ இந்த நோய்கள் வந்ததுனால நம்மளாலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியல. இப்போலாம் 40 வயசு தான் அவங்க வந்து டார்கெட்டு, 40க்கு மேலே இப்போலாம் சிலவங்க 35க்கு மேலே. நேற்று எங்கள் கிளினிக் ஒருத்தர் வந்தார், 25 தான் ஆகுது, 24-25 தான் ஆகுது, இப்போமே இன்சுலின் போடுறாரு. இன்சுலின்னாக்கி சுகர் ஊசி, சுகர் வந்துருச்சு, சுகர் ஊசி இப்போமே போடுறாரு, 25 வந்துருச்சு. ஸோ இப்போல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்கி நம்முடைய உடல் உழைப்பு இல்லாதது தான். ஸோ இப்போ திரும்ப நான் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கேன், வேலையை விட்டு விவசாயத்துக்கு போகலாமா அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் உடல் உழைப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக எக்ஸசைஸ் அப்படின்னு புதுசாக வந்துருக்கு. ஸோ ஜிம்மில் ஜாயின் பண்ணுறதுக்கோ, இல்லை வீட்லேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஜிம் ரெடி பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு எக்ஸசைஸ் வந்து ரொட்டீனாக பண்ணுறதுக்கோ டெய்லி பண்ணணும், அதுதான் வந்து விஷயம். ஒரு நாள் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வாரம் கேப் போட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ரொட்டீனாக ஒரு எக்ஸசைஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட உடலுக்கு வந்து எல்லாம் உடல் பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மூமெண்ட்லேயே இருக்கணும். நம்ம நிறைய டைம் நடக்கிறது கிடையாது, நடக்காததுனால நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பிளாக்கேஜ் உருவாகுது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறதே இல்லை, உடல் அசைக்கிறது. ஒருத்தர் அழகாக சொன்னார், யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னாக்கி மொத்தமாக திரும்பிட்டு வருவீங்களே தவிர கழுத்தை மட்டும் நீங்கள் திருப்புறது கிடையாது, அதெல்லாம் மறந்தே போயிட்டீங்க, அதெல்லாம் செய்கிறதே இல்லை, கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன். ஸோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கி உடம்பு அசைவு இருக்கணும். ஸோ உடம்பு அசைவு இருக்கணும் அப்படின்னாக்கி அதுக்கு வந்து நம்ம ஏதாவது எக்ஸசைஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணணும். 5th ஹெல்தி டயட், ஆரோக்கியமான உணவு. ஸோ இந்த ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆரோக்கியமான உணவு அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்தோம் அப்படின்னாக்கி இப்போ கடையில் விற்கிற எதையுமே வாங்க வேண்டாம்ப்பா, நம்மளாக உருவாக்கி சாப்பிட்டா தான் உண்டு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். இருந்தாலும் அதுலேயே ஒரு அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து பிரித்து எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்குது இல்லையா. நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம், ஹெல்தி டயட்னா என்னது, ஆரோக்கியமான உணவுனா என்னது, அது எப்படி இருக்கும், என்ன ஏதுன்ட்டு நம்ம நிறைய வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஹெல்தி டயட்டை வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த புதிய வருஷம் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தங்களும் கிஃப்டாக கொடுக்கப்படுற ஒரு விஷயம். இது வந்து நிறைய பேர் கிடைக்கிறதில்ல, நிறைய பேர் இந்த புதிய வருஷத்தை பார்க்கணும்னு நினச்சும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. போன வருஷத்துலேயே நிறைய, இந்த வருஷத்துலேயே 2020-22 நிறைய பேர் நம்மளை விட்டு போயிருக்கிறாங்க. அது நோயால் இருந்திருக்கலாம், இல்லை ஆக்சிடெண்டாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தினால நம்மளை விட்டு போயிட்டாங்க. பட் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, 23 பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கடவுள் கொடுத்துருக்குறார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 23 யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரிசொல்யூஷன் எடுங்க. நிறைய பேர் வந்து என்னத்தை எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு வாரம் தான் பண்ண போகிறோம், 10 நாள் தான் பண்ண போகிறோம், அப்புறமேட்டு என்னத்துக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 ஒரே ரிசொல்யூஷன் எடுத்திருந்தேன், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படிங்கிறதே 2-3 எடுத்திருந்தேன். 3வது அது எப்படியோ சக்ஸஸ் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஒரு ரிசொல்யூஷன் எடுக்கிறீங்க, 1-2-3 முடியலையே அப்போ பரவாயில்ல, 4-5 கூட இருங்க, 10 ஆனாலும் எப்பவுமே ஒரு தடவை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணி ஆவீங்க. அதனால் முடிவெடுக்கிறத மட்டும், தீர்மானம் எடுக்கிறத மட்டும் நிறுத்திக்காதீங்க. எப்படி நம்ம பண்ண போகிறதில்ல, அப்புறமேட்டு எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்லாம் நினைக்காதீங்க. தீர்மானம் எடுங்க. அது எடுக்க எடுக்க நம்மளுக்கு வந்து சிலவங்களாம் சொல்லுவாங்க, தாலியை பார்க்கும்போது தான் புருஷன் ஞாபகம் வருதுன்ட்டு. அதே மாதிரி அது தீர்மானம் எடுத்துகிட்டேன், ஒருவேளை எழுதி வைங்க, தீர்மானத்தை எடுத்துகிட்டு எழுதி வைங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரையே, நம்ம இப்படி ஒரு தீர்மானம் எடுத்துருக்குறோம்ல அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், குறையக்கூடாது, கொஞ்சம் அப்டேட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய தீர்வையால் என்னை